எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஸ்டார்டிங் ட்ரபிள் எப்பவுமே. சந்தான சார் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவர் அவரோட கெரியரில் பண்ணியிருக்காரு. நானுமே வந்து சின்ன வயசுலேருந்து அவரை ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தோட தாட் ப்ராசஸ் வந்து ஒரு அவரை வந்து ஒரு வேற ஒரு ஷேடில் காமிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா அவர் பண்ணியிருக்கிற சில விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய காமெடியாக பயங்கரமாக பண்ணி வின் பண்ணி ஒரு காமெடி கிங்காக இருந்திருக்காரு. அண்ட் ஸோ ஒரு ஒரு வேற ஒரு டைமென்ஷன் அவருக்கு கொடுத்தா என்ன மாதிரி இருக்கும், அந்த ஒரு பேட்டர்னையும் மோல்டையும் உடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆன ஃபிலிம் தான் அது. ஜென்ரலாகவே நான் பண்ணுறதுமே வந்து ரொம்ப ஜென்யூனாகவும் எனக்கு எது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வரும்னு நினைப்பேனோ அதுதான் நான் பண்ணுவேன். அதுதான் என்னோட யூனிக்னஸாகவும் பொற்றே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ரெஸ்பான்ஸ் சூப்பராக வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ட்ரெய்லர் பிடிச்சவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஃபிலிமும் ஆல்மோஸ்ட் இந்த மூடை தான் சொல்லும். இந்த இந்த மூடு தான் ஃபிலிம்லையும் கன்வே ஆகும். அண்ட் இதில் வந்து சி டு பி வெரி ஆனஸ்ட், இது வந்து காமெடி. சி காமெடி இஸ் ஜஸ்ட் ஒன் ஜானர். காமெடி வந்து ஒன் ஆஃப் த ஜானர்ஸ், ஏகப்பட்ட ஜானர் இருக்கு. ஆக்சுவலாக வந்து குலுகுலு படம் பார்க்கும்போது எனக்கு பயங்கர ஜெலஸாக இருந்துச்சு. ஏன்னா சார் வந்து நான் அதை முதல்ல பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதை எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப டிலேன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ் கூட பிடிச்சிடணும் எப்படியாவது. ஏன்னா இந்த படத்தோட எடிட் நரேட்டிவ் டிசைனே ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதனால வந்து அதில் அதில் நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டதுனால குலுகுலு வந்து ஏர்லியாக ரிலீஸ் ஆச்சு. அதனால வந்து அந்த அட்வான்டேஜ் வந்து ரத்னகுமாருக்கும் சாருக்கும், சாரை மாற்றினதுக்கான ஒரு 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 டேக் வந்து ரத்னகுமாருக்கு போயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் தான் ஃபஸ்ட்டு மாற்றுறேன், நான் தான் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணேன் சார். ஸோ அது வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் வந்து சி எவ்ரி ஃபிலிம், நீங்கள் ஒரு ஃபிலிம் பார்க்கும் போது நம்ம என்ன ஒரு லென்ஸில் அந்த ஃபிலிமை பார்க்குறோன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்மளோட லைஃப்லேயே வந்து நம்மளுக்கு அது ஒரு 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 பேரியர் எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கும். வாட் யூ எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் அ ஃபிலிம் அப்படின்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஆஸ் எ டிரெக்டர் நான் கேட்டுக்கணும்னு நான் சொல்ல ஆசைப்படுற விஷயம் வந்து என்னன்னா, நீங்கள் பார்க்கும் போது ஒரு ஓப்பன் மைண்டோட பாருங்க. சந்தானம் சார் வந்து இந்த ஃபிலிமில் வந்து ஒரு 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 கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. அண்ட் வந்து இது ஒரு ஒரு எமோஷனல் கோர்லேருந்து எடுத்திருக்கிற ஒரு ஃபிலிம். இது ஒரு ரீமேக்னு சொல்றதை தாண்டி இட்ஸ் நாட் அ ரீமேக் அட் ஆல். அது நீங்க பார்த்தா யூல் டெஃபினெட்லி பி ஏபிள் டு ரியலைஸ் தட். இது ஒரு அடாப்டேஷன், ஒரு முழுக்க முழுக்க ஒரு அடாப்டேஷன் நான் பண்ணியிருக்கேன். இது என்னோட வாய்ஸ்ல அதே கதையை, இப்போ நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லும் போது ஒரு ஸ்டைல இருக்கும், அதே விஷயத்த இன்னொருத்தர் சொல்லும் போது நம்ம சொல்ற விதத்திலேயே அது சேஞ்ச் ஆகும் இல்லையா. ஸோ ஒரு டைரக்டரோட வாய்ஸும் அங்கேயும் தான் வருது. ஸோ இட் வில் பி அ வெரி யூனிக் அண்ட் வெரி நீட் அண்ட் சிம்பிள் ஃபிலிம். இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஃபிலிம். இது ஒரு அம்மா பையனுக்கும் இருக்கிற ஒரு எமோஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஃபிலிம். அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், அப்படிதான் ஃபிலிம் எண்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் வந்து எனக்குமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா சி இப்போ வந்து அவருக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய ஸ்டார், அவருக்குன்னு ஒரு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸ் ஒன்று இருக்கு. ஸோ நான் வந்து குருட்டாம்போக்கில் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்த சில விஷயங்களை நான் சாதிச்சுக்கிட்டேன். அது என்னோட ஒர்க்கில் நான் வந்து எப்பயுமே சின்சியராக இருக்கணும்னு நினைப்பேன். ஸோ அது நம்ம யார் கூட படம் பண்ணுறோன்றதை தாண்டி வந்து நம்ம டிரெக்டர்ன்றதுக்கு எவ்ரி ஒன் ஷுட் டூ தேர் ஜாப் வெல். ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை ஜாப் வெல். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். தேங்க்யூ.